பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ
தனுசு ராசிக்கு. இப்போ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு யாருன்னா முதல்ல ஒரு ராசி அதிபதி அவர் தான். அப்போ ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இப்போ வர ஆறாம் இடத்துக்கு போகிறார் ராசி அதிபதி. ஆறாம் இடத்துக்கு போகிறார் குரு. ஆறில் வந்தால் ஊரெல்லாம் பார்க்க யாரும் யாருக்கும் பிரச்சனை இல்லை, நீங்களே உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிங்க. அந்த உங்களுடைய உங்களுடைய மனசே உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா குரு நீங்கள் தான், ராசி அதிபதி தான். அவர் ஆறுக்கு போனதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். ஏன்னா மறையக்கூடாது இல்லையா, அது போராட்டத்தை கொடுப்பார். போராடி இறுதியில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அது போராட்டத்தை அந்த வெற்றி கிடைக்கிறதுக்குள்ளே போதும் போதுனாயிரும். அந்த மாதிரி இந்த ஆண்டு உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன் கொடுப்பேன் சரிங்களா. கஷ்டப்படுத்தி வரேன் நினச்சிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் சுபர் தான், ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கேன். சரி, அவர் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிநாதனும் நான்காம் அதிபதியும் அவர். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாலாம் அதிபதி ஆறில் வந்தால் கடை வாங்கி வீடு வட்டலாம், கடை வாங்கி வீடு வாங்கலாம், கடை வாங்கி சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கடன் வாங்கினா கடன் வளர்ந்துட்டே போயிடும், கடன் பிரச்சனையே போயிடும். அடுத்து அந்த சொத்தே வந்து இந்த கடனுக்காக போகிற மாதிரி இருக்கு. அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் தசாபதியை பார்த்து இந்த சொத்து வாங்கிறது, இந்த வாகனம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நினைப்பாங்க. அடிப்படை கல்வி, கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு சில தடைகளை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு சில தடைகளை கொடுக்கும். இது வரைக்கும் மனசு அப்படியே பூ பூவாக பூத்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் அப்படியே சோர ஆரம்பிச்சு சோர்ந்து போக ஆரம்பிக்கும். அடுத்தது எங்கே பார்க்குறாரு அப்படின்னிங்கன்னா 2, 10, 12 இடத்த பார்க்குறாரு. தொழிலுக்கு பிரச்சனை இல்லை. 6, 6 வந்திருக்காரு. அப்போ உழைப்பு நல்லா, நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் வந்து நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு அந்த உழைப்புக்கான விஷயங்களை கொடுத்துருவார். ஒரு வேலை கஷ்டம், அதாவது ஒரு வேலை கிடைக்கலன்னா கூட அந்த வேலை நம்ம மாற்றமாயி வேலை கிடச்சிரும். வேலை கிடச்சதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். சம்பாதிச்சோன்னா மரியாதை வந்துடும். மரியாதை வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நிம்மதி வந்துடும். அதுதான் அந்த 2, 10, 12 ரெண்டாம் இடத்து பார்க்கறதுனால அவர் வந்து தனக்காரகனாக இருக்கிறனால 6-2 பார்த்தாலுமே வேலையின் மூலமாக நமக்கு பணம் வரும். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம ஏதாவது கடனுக்கு இது பணம் கொடுத்துருந்தோன்னா அந்த பணம் இப்போ கொஞ்சம் வாங்குற மாதிரி நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு பகவான் சரிங்களா. அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் தொழில். இப்போ கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு தொழிலில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணாலுமே நம்மளால் ஜெயிக்க முடியல, போராடிட்டே இருக்கிறோம்னாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த நீங்கள் முழுமையாக உங்களுடைய முயற்சிகளை போட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக 12ஆம் இடத்தை பார்க்குறேன். 12ஆம் இடம் விரயம். 12ஆம் இடம் 6, 12 நான் தான் சொன்னேன் முதல்லையே கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா அது கடன் வாங்கி நம்ம சொத்துக்கிட்டு வாங்கி ஏதாவது பண்ணலான்னா கண்டிப்பாக பண்ண வேண்டாம். பெரிய முதலீடுகளை இந்த ஆண்டு நீங்கள் போட வேண்டும். ஏன்னா 10ஆம் இடம் தான் தொழில் நல்லா தானே இருக்கும். 10ஆம் இடத்து பார்க்குறார் குரு, 2ஆம் இடத்து பார்க்குறார் முதலீடு போட்டால் பணம் வரும் அப்படின்னு பெரிய அளவுக்கு முதலீடுகளை நம்ம போட வேண்டாம். முதலீடு போட்டால் முதலீடு முதலீடாகவே இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன எடுக்க முடியாதுங்க, ஒரு லாபத்தை எடுக்க முடியாது. அது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த ஆண்டு இந்த தனுசு ராசிக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தனுசுக்கு வந்து குரு 6ஆம் இடத்துல இருந்து 2, 10, 12ஆம் இடத்து பார்க்குறனால பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். ஆனால் மனசு ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனான குரு 6ஆம் இடத்துக்கு போகிறனால நீங்கள் மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காது. கொஞ்சம் அந்த திருமண தடையை கொடுக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரிவினை கொடுக்கும். இது மாதிரியான அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது